எம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எம்மோடு இணைந்திருங்கள் வெல்கம் டு சிலோன் வாய்ஸ் செய்திகள் இன்று இலங்கையின் செய்திகளை ஒரே தொகுப்பாக பார்க்கலாம் இன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு சட்டம் அமல் செய்யப்படுமா வெளியான தகவல் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல் செய்வது தொடர்பில் தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை என்று ஜனாதிபதி செயலக தரப்புகள் தெரிவித்திருக்கின்றன தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு சட்டம் நாளை அதிகாலை நான்கு மணிக்கு தளர்த்தப்படும் இதையடுத்து அனைத்து மாவட்டங்களிலும் நாளையிலிருந்து ஒவ்வொரு நாளும் இரவு பத்து மணியிலிருந்து அதிகாலை நான்கு மணி வரை ஊரடங்கு சட்டம் அமல் செய்யப்பட இருக்கின்றது அத்துடன் அடுத்த கிழமையில் இருந்து முழுமையாக ஊரடங்கு சட்டத்தை நீக்குவதற்கான கலந்துரையாடல் எவையும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வெளிநாடுகளில் பணிபுரிந்து வரும் இருபது சதவீத இலங்கையர்கள் தொழில்களை இழக்க நேரிடும் அபாயம் வெளிநாடுகளில் பணிபுரிந்து வரும் இருபது சதவீத இலங்கையர்கள் தொழில்களை இழக்க நேரிடும் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்திருக்கின்றது கோவிட் நைன்டீன் வைரஸ் தொற்று நோய் காரணமாக இவ்வாறானோர் நிலைமை உருவாகி இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளில் குறிப்பாக கட்டார் மற்றும் குவைட் ஆகிய நாடுகளில் பணியாற்றி வந்த இலங்கையர்களே அதிக அளவு நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருவதாக பணியகத்தின் பிரதிப்பொது முகாமையாளர் ஜகத் பட்பெட்டிக்கே தெரிவித்த

வெளிநாடுகளில் இருந்து வருகை தருவோரின் பி பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் முடிவுகளை விமான நிலைய வளாகத்திலேயே பெற்ற பின்னர் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்துமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அதிகாரிகளுக்கு பணிப்புரை நடைமுறைகளுக்கு முன்னர் பரிசோதனை முடிவுகள் கிடைக்கும் வரை தனியான ஒரு இடத்துக்கு அனுப்பி அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்குமாறும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் கோவிட் ஒழிப்பு செயலணி மற்றும் வைத்திய நேற்று நான்கு நான்காம் பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி அவர்கள் இந்த பணிப்புரையை விடுத்திருக்கின்றார் வெளிநாடுகளிலிருந்து குறிப்பாக மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து வருவோரை பிசிஆர் பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தும் போதும் முகம் கொடுக்க வேண்டிய பிரச்சனைகள் மற்றும் அவற்றை தீர்ப்பதற்கான வழிகள் குறித்து இன்றைய கலந்துரையாடலின் போது விரிவாக ஆராயப்பட்டது பிசிஆர் முடிவுகளை பெற்றுக்கொள்வதை விரைவுபடுத்துவதற்கும் விமான நிலைய வளாகத்திலேயே பரிசோதனை கூடம் ஒன்றை தாவிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது நோய் தொற்று நீண்ட காலம் இருக்க முடியும் என்பதாலும் அதனைத் தொடர்ந்தும் விமான நிலைய வளாகத்தில் பரிசோதனை ஒன்று இருப்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் வெளிநாடுகளிலிருந்து வருகை தருவோரை குறித்த நாடுகளிலேயே பரிசோதனைக்கு உட்படுத்துதல் அதன் அரசாங்கத்தின் நேரடி தலையீட்டில் அல்லது குறித்த நாடுகளின் பங்களிப்புடன் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கண்டு தீர்மானிக்கப்பட்டுள்ளது இவ்வாறு முன்கூட்டியை நோய் தொற்றுகளை கண்டறிவதன் மூலம் வைத்தியசாலைகளுக்கு அனுப்பும் போதும் தனிமைப்படுத்தலின் போதும் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை குறைக்க முடியும் என்றும் ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்தியர்களை அழைத்து செல்ல இலங்கை வரும் விமானங்கள் இலங்கையில் நிற்கதியாகி உள்ள இந்தியர்களை திரும்ப அழைத்து செல்வதற்காக மேலும் இரண்டு இந்திய விமானங்கள் இலங்கைக்கு வரவுள்ளன வந்தே பாரத் மிஷன் மூன்றாம் திட்டத்தின்படி இந்த விமானங்கள் இலங்கைக்கு வர இருக்கின்றது இதன்படி ஜூன் பதினைந்து மற்றும் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதிகளில் இந்த விமானங்கள் இலங்கைக்கு வர இருக்கின்றன கொழும்பு பெங்களூரு கொழும்பு கொழும்பிலிருந்து பெங்களூருக்கும் கொழும்பிலிருந்து புதுடில்லிக்கும் லக்னோ பாதைகளுக்கான இந்த விமான சேவை ஈடுபடுத்தப்பட இருக்கின்றன இந்த விமானங்கள் குறித்த இந்திய உயஸ்தானியத்தின் இணையதளத்தில் மேலதிக விவரங்கள் தரப்பட்டிருக்கின்றது ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் தேர்தல் நடத்தப்படும் தேர்தல் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய எதிர்வரும் ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் முன்னதாக நாட்டில் பொது தேர்தல் நடத்தப்படும் என தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரியா தெரிவித்திருக்கின்றார் தொலைக்காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கின்றார் பொது தேர்தல் நடாத்தப்படுவது குறித்து சில ஊடகங்களில் பல்வேறு திகதிகள் ஊடகங்கள் ஊடாக வெளியிடப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் குறிப்பாக ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி மற்றும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி நடாத்தப்படும் என ஊடகம் வெளியிட்டுள்ள போதிலும் தேர்தல் ஆணைக்குழு அவ்வாறு அவ்வாறு எவ்வித தீர்மானத்தையும் எடுக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உச்ச நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணைக்குழு அளித்த உறுதிமொழிக்கு அமைய ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் தேர்தல் நடாத்தப்படும் என அவர் தெரிவித்திருக்கின்றார் பொது தேர்தல் ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும் என்பதனையும் மட்டுமே தற்போதைக்கு கூற முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் பாலைவன வெட்டுக்கிளிகளின் அபாயம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கையிலும் பாலைவன வட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகரித்திருப்பதாக கண்ணர்வு விவசாய தகவல் தொழில்நுட்ப நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் நாட்டில் பயிர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வட்டுக்கிளிகள் தொடர்ந்தும் அவதானிக்கப்பட்டால் அது குறித்து உடன் அறிவிக்கும் வகையில் இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன மஞ்சள் நிற புள்ளிகள் கொண்ட வட்டுக்கிளிகள் மிகவும் ஆபத்தானவை என்றும் கீகாலை மாவட்டத்தில் பதினோரு பிரதேச செயலக பகுதிகளுக்கு பரவியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து வெட்டுக்களிகளின் பரவலை கட்டுப்படுத்துவது குறித்து அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றது இதற்கிடையே ஹம்பாந்தோட்டை வலசமுள்ள பகுதியிலும் வெட்டுக்களிகள் அவதானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல பாலைவன ஓட்டுக்கிளிகள் இலங்கைக்கு வரும் அபாயம் இருப்பதால் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் ஓட்டுக்கிளிகள் குறித்து முறையிட இரண்டு தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கின்றன இதன்படி பத்தொன்பது இருபது அல்லது பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று இருபத்தி மூன்று எண்பத்தி எட்டு முன்னூற்றி பதினாறு என்ற இலக்கங்களை தொடர்பு கொண்டு அறிவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது